உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நல்லா இருக்கேம்மா. ஆ டாக்டர், நல்லா இருக்கேன் டாக்டர். உனக்கு பழசு தானே மறந்து போச்சு? என்னைய மறந்துட்டியோட நான் பயந்துட்டேம்மா. உனக்கு பழைய ஞாபகங்களை தூண்டுற விதமா சில விஷயங்களை பண்ண சொன்னேன். அதுக்கான முயற்சியா கல்யாணத்தையே திரும்ப நடத்துறாங்க போல. எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. இது மற்ற பேஷண்ட்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னு இதை என்கரேஜ் பண்ண நானே நேரில் வந்தேம்மா. கீழே எல்லாரையும் பார்த்துட்டேன். ஒரு கேஸ் இருக்கு, அர்ஜெண்டாக கிளம்ப வேண்டியதுருக்குமா, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நல்லா இருமா. அப்புறம் ஏற்கனவே பண்ணின தப்பு எதையும் திரும்ப பண்ணிடக்கூடாது, அதான் என்னோட விருப்பமும். நீங்கள் ஒரு கணவன் மனைவியா நல்ல விதமாக வாழணும், அதான் என் விருப்பம். அதை உன் கணவர்கிட்ட வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். அதில் நீயும் தெளிவாக இருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுக்கணும். டாக்டர், நான் ஏற்கனவே நீங்கள் ஏற்கனவே கர்ப்பம்னு போய் சொல்லி வீட்டில் எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க. மறுபடியும் அந்த மாதிரி ஏமாத்தக்கூடாது. இந்த தடவை உண்மையாகவே குழந்தைய பெற்றுக்கணும். நீயும் சித்தார்த்தும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல விதமா வாழணும், புரியுதாம்மா? சரி பொம்மி, நான் கிளம்புறேன். பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ, நாழி ஆயிட்டே இருக்கு. மாலையை போட்டுக்கோங்க. இப்ப வரைக்கும் எதுவுமே நடக்கலையே, இப்ப நம்ம என்னத்த பண்றது? நான் ஏற்கனவே சொன்னதுதான், கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒன்னு நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, வெயிட் பண்ணி பாப்போம். என் வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒண்ணு நான் பண்ணிருக்கவே கூடாத. உனக்கும் சித்தார்த்துக்கும் குழந்தை உருவாகலன்னு மெடிக்கலா ஒரு டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட். அது நீ நல்லபடியா குணமாயிட்டா வீட்டுக்கு போய் என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிடணும், என்னென்ன பண்ணணும்னு டிஸ்சார்ஜ் சம்மரி வரும்ல, அதுல ஒரு பார்ட். இந்த தடவை உண்மையாவே குழந்தைய பெற்றுக்கணும். அண்ணி, 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 முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க அண்ணி. மணப்பொண்ணு அழைச்சிட்டு வாங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு. கடைசியில எங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரசோதயாய ஸ்வாஹா. ஓ மகாலட்சுமீ ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்னோ லட்சுமி பிரசோதயாய ஸ்வாஹா. மம்மி, சபைக்கு நமஸ்காரம் பண்ணுமா? என்னமா பூமி, உன் முகத்துல சிரிப்பைய காணோம். நல்லா சிரிச்ச முகமா இருக்க வேணாமா? ஏய் பூமி, என்னடி ஆச்சு உனக்கு? தாத்தா அவ்வளவு தூரம் சொல்றாரு, ஒண்ணுமே பேசாம சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சிரிச்ச முகத்தோட இருடி. பூமி செல்லம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. உன் வாழ்க்கை உன் கையில, நல்லபடியா வாழணும், சரியா? மாலையை போட்டு விடுங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதே. போச்சு, எல்லாமே கை மீறி போச்சு.
எப்படி அத்தை இது நடந்துச்சு? இவ சரியான கண்ணுனி மங்கையா இருக்கா? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சூடு சுரண்ட இல்லாம இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே, இவளனா என்ன சொல்றது? கொஞ்சம் அடக்கி வாசி, பக்கத்துல ஆள் இருக்காங்க, யாராவது கேட்டு போறாங்க. ஓ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் கோவப்படாம இருக்கணுமா? கோவப்படாம இரு, கோவப்பட வேண்டிய நேரத்துல கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும். இந்த நேரத்துல நீ கோவப்பட்டா ரிஸ்க் நமக்கு தான். அம்மா, பெரியவா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி வாங்க. கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த வீட்டு விட்டுல போயிருக்கான். சித்தார்த் பொம்மி இருவருக்கும் விவாகரத்து வழங்க இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. உனக்கு ஜெகதீஷ் கூட கல்யாணம் நிச்சயமாச்சு. நீ நல்லபடியா குணமாயிட்டா வீட்டுக்கு போய் என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிடணும், என்னென்ன பண்ணணும்னு டிஸ்சார்ஜ் சம்மரி வரும்ல, அதுல ஒரு பார்ட். ஓ மகாலட்சுமி நமஹ, கடவுளை வேண்டிட்டு தாலியை கட்டுங்க. இதுக்கு மேல ஏதாவது போய் இருந்தா சொல்லிருங்க. இல்ல பூமி, வேற எதுவுமே போய் இல்ல. மாங்கல்யம் கண்டு நானேனா மம ஜீவன ஹேதுனா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.